காய்கறிக்கு 200 ரூபா வாங்கிட்டானே. என்ன பண்ணுறது, விலைவாசி அப்படி ஏறி போச்சு. ஆனால் இம்பிட்டு விலைவாசி கொடுத்து சைவத்தை சாப்பிடணும்னு நினச்சாதான் கடுப்பாக இருக்கு. மறந்து இந்த காய்கறியும் சேர்த்து சமைச்சா கூட அவங்களுக்கு பத்தாது. அப்பா வாங்கி வந்த காய்கறியோட இதையும் சேர்த்து கொட்டி விட்டு. சரி மீனாட்சி, நீ மீன் சாப்பிடுவல? சூப்பரா சாப்பிடுவேனே, ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல அது இல்ல, என் பொண்டாட்டி மீனாட்சி மீன் சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன ஆனா ஆனா ஆனானு இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா மீனாட்சிக்கு மீன் ஓகே, ஆனா வேதவல்லிக்கு இல்லை. எசக்கி பேச்சு முப்பிடாரி மாதிரி சாமினா அசைவம் ஓகே, வேதவெளி ஆத்தாவை பார்த்தா சைவம் மாதிரி தெரியுது. அதுதான் கேட்டேன், நீ எப்போ எப்படி இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருது. அதனால் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு. சொல்லு மீனாட்சி. இங்கே பாரு, மீனாட்சியும் நான் தான், வேதவெளியும் நான் தான். என்ன தலைவர் செயலில் சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான்ற மாதிரி சொல்கிற? அதாண்டா உண்மை. அது இல்லை மீனாட்சி, எனக்கு என்ன தெரியணும்னா எப்போ மீனாட்சியாக இருப்ப எப்போ வேதவெளியாக இருப்பேன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒருவேளை வேதவெளியாக மாறி இருக்கிறத ஏதோ அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே பாருடா, நான் வேதவெளியாக இருந்தாலும் சரி மீனாட்சியாக இருந்தாலும் சரி எப்போவுமே எனக்கு புருஷன் நீ தான். ஆக்சுவலாக அதுதான் என் பிரச்சனையே. வீட்டில் உள்ள மற்றவங்கள விட எனக்கு தான் 24 ஹவர்ஸும் பதட்டமாகவே இருக்கு. ஏன் பயம், எதுக்கு பதட்டம்? இல்லை முன்னாள் கோயிலில் இருந்து விரதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கல்ல, அதுதான். அதனால என்ன இப்போ மாமா இந்த விரதம் பூஜையெல்லாம் நம்ம குடும்பத்தை எதிர்க்கிறவங்கள சமாளிக்கிறதுக்காக, அவங்கெல்லாம் வேதவழி அழிக்கிறதுக்காக வந்தவங்க. ஆனால் இந்த மீனாட்சி உங்களுக்காக இருக்கிறவ, நீ இப்படி தேவையில்லாம பதட்டப்படாத மாமா. எல்லாரும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ என்ன சாதாரணமாக நடத்துறீங்களோ நானும் எப்பவும் போல சாதாரணமாக இருப்பேன். அதுவும் குறிப்பாக உன் கூட இருக்கும்போது உன் செல்ல பொண்டாட்டியா, ஆசை பொண்டாட்டியா, பட்ட பொண்டாட்டியா இருப்பேன். ஆஹா, இத்தனை பொண்டாட்டி எனக்கு ஒரே பொண்டாட்டியா வந்திருக்காளே. ரோடுடா. ஏன் ரோடுனா என்ன, கட்டின பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்கு நான் கூச்ச பொண்ணா? அதெல்லாம் முடியாது. சொன்னா கேளு. ரொம்ப நாள் கழிச்சு கட்டி பிடிக்கலாம்னு ஆசையா வந்தேன். பாரு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வா வீட்டுக்கு போலாம்.